ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பக்கநோட்டு போட்டிருக்கோம் நண்பர்களே, 3 ஆம்ஸ் பக்கநோட்டு போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் லாரி பல்பு 24 வோல்ட் பல்பு எரிய வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு வோல்டேஜ் வந்து நான் 12 வோல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வோல்டேஜை காமிக்கிறேன் பாருங்கள். அவுட்புட்டில் இன்புட் சப்ளை இங்கே கொடுத்துருக்கேன், கிரவுண்ட் வயர் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் வோல்ட் வந்து குறைக்கிறேன், பல்போட பிரைட்னஸும் குறையும் பாருங்கள். எயிட் வோல்ட்டு 5 வோல்ட் வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இது பண்ணுறேன். இப்போ 6 வோல்ட்டு சுத்தமாக டிம் ஆயிடுச்சு பாருங்கள். அதாவது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பக்கநோட்டு சப்போர்ட் பண்ணுதுன்றதை நம்ம நண்பர்களுக்கு காமிக்கிறேன். ஆம்பியர் நான் வந்து உங்களுக்கு அப்புறமா அக்யூரேட்டாக செக் பண்ணி காமிக்கிறேன் நண்பர்களே. வோல்டேஜு அவுட்புட்டை பொறுத்த அளவுக்கு 5 வோல்ட்டுக்கு வந்துருச்சு. 5 வோல்ட்டுக்கு இந்த பல்பு இந்த 3 தான் எரியுது நண்பர்களை, பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி ஒன்று ஃபிக்ஸடாக போட போகிறோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக வந்து 12 வோல்ட்டில் வரும். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஸுக்கே டீகோடர், இப்போ டீகோடர் பண்ணுறோம்னா இப்போ FT00 வைக்கிறோம், 12 வோல்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது நம்ம பயன்படுத்துகிறோம். அது வெளியிலேருந்து தான் நம்ம வாங்கி போட்டுட்ருக்கோம். அதுக்காக ஃபிக்ஸடாக ஒன்று போட போகிறோம். அதுக்கடுத்து போல் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிளில் ஒன்று போட போகிறோம். இந்த அட்ஜஸ்டபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபிக்ஸடாக ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அட்ஜஸ்டபிள் டைப்பில் நம்ம என்ன வோல்ட்டு வேணாலும் வேரியபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் முன்னாடியே செக் பண்ணி காமிக்கிறேன் வந்து, இப்போ இன்க்ரீஸ் பண்ணுற வோல்ட்டை கூடிய விரைவில் இது நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் ஒர்க்கு பார்த்ததுனால இது வேலையும் முடிச்சிட்டேன் நண்பர்களே. ஆனால் அப்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கி போட்டு கொஞ்சம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப்பு 60 வோல்ட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம பவர் ஆம்ப்பு புது சர்க்கியூட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ் வந்து 60 வோல்ட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம இது வரைக்கும் ஒன்றும் போடலை. 60 வோல்ட்டு DC 60 70 கொடுக்குற மாதிரி ஒரு பவர் ஆம்ப்பு, 5 சேனலும் 2 பிரிட்ஜபிள் மூணாவும், அதுக்கடுத்து 6 டிரான்சிஸ்டரும், ஒரு ரெண்டு விதமான ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து வேலை தான் இந்த 2 ஆம்ப்ளிஃபையர் அமைச்சிட்டு எந்த ஆம்ப்ளிஃபையர் ஒர்க்கும் எடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் சர்வீஸ் ஆம்ப்ளிஃபையர் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்குது நண்பர்களே. நம்மளோட லோக்கல் நண்பர்கள் வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த பிலிப்ஸ் ஹோம் தியேட்டருக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம், நம்ம நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறத பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காப்ல. இதுக்குள்ளே இருக்க போர்ட்ஸ் எல்லாமே, சப்வூஃபர் போர்டு எல்லாமே ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாற்றிட்டு ஒர்க் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா ஆகும்னு சொல்லியிருந்தேன், அவர் வந்து 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்புல. இதில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றத லைவாகவே காமிக்கிறேன் நம்ம நண்பர்களுக்கு. நம்ம போர்டை என்னோட பொருள் போட்டு இதில் என்ன பெருசாக நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்றது, நம்ம ஹாபிக்காக வேலை செய்கிறோமா இல்லை பேமெண்ட்டுக்காக வேலை செய்கிறோமா அப்படின்றது உங்களுக்கே புரிய வரும். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. இன்றைக்கான ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன் சர்வீஸ் ஆம்ப்ளிஃபையரும் ப்ளஸ் இந்த பக் கன்வெர்ட்டரும், அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4th ஆர்டர் ஸ்டீரியோ ஆம்ப், இந்த வேலை தான் நண்பர்களே முடிந்தது. இதுக்கே ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு பைத்திருச்சு நண்பர்களே. கூடிய விரைவில் நீங்கள் பக் கன்வெர்ட்டரோட கிடைக்கும் நண்பர்களே. ஏன்னா காம்பனன்ட்ஸ்லாம் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து PCB மட்டும்தான் வரணும். PCP வந்து லோட் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் நண்பர்களே. தேங்க்யூ. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.